Hi students, this is Alex here. Exercise 2.1, question number 7. F dash of x kuduthirukanga, apra f of 1 equal to 5, f of 2 equal to 13, apra f of x ketirukanga. Ipo nama or function irukku appdi nichukonga, f of x irukku. Idha vandu nama differentiate panna namakku kedaikka poradhu f dash of x. Appo idhula irundhu namakku f of x e venum appadina idha vandu nama integrate pannanum. Appo f of x abindrathu pathina integration of f dash of x dx. F dash of x substitute பண்ணனும் f dash of x questionல வந்து x plus b அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகே இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற இன்டகிரேஷன் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n dx அப்படின்றது x பவர் n plus 1 by n plus 1 plus c இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வெறும் x இருக்கு அப்படினா பவர் 1 அப்படினு அர்த்தம் சோ அந்த 1 க்கு நம்ம இந்த n அப்படினு கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும் அடுத்து வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கு சப்போஸ் இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் தனியா இருக்கு அதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம் ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ண போறோம் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒன் அதோட இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் ஒன் பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அந்த ஃபைனலாக நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி பட் இது வந்து ஃபைனல் ஆன்சர் கிடையாது ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு பிஎன்சியோட வேல்யூ தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம் இப்போ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு வந்துடும் பட் எஃப் ஆஃப் ஒன்னே வந்து ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் ஈக்குவல் டு ஹாஃப் பிளஸ் பி பிளஸ் சி இந்த ஹாஃப் இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை முதல்ல நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ எல்சிஎம் வந்து டூ இங்கே வந்து ஒன் பிளஸ் டூ பி பிளஸ் டூ சின்னு வரும் இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே டென்னு வரும் அப்போ நமக்கு டென் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டூ பி பிளஸ் டூ சி இது இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நயன் ஆகிடும் அப்போ நமக்கு டூ பி பிளஸ் டூ சி ஈக்குவல் டு நயன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் x equal to 2. இப்போ இங்கே 2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது f of 2 equal to 2 square by 2 plus b into 2 plus c அப்படின்னு வரும் இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா 2 தான் இருக்கும் பட் f of 2 வந்து 13 கொடுத்துருக்காங்க ஸோ 13 is equal to 2 plus 2b plus c அப்போ இதில் இருந்து 2b plus c equal to இது இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 11 வந்துடும் இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஒன் பிலோ த அதர் எழுதி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போதே வந்து நமக்கு பி கேன்சல் ஆகிடும் இது மைனஸ் சைன் இது மைனஸ் சைன் இது மைனஸ் சைன் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா சி இஸ் ஈக்குவல் டு இது வந்து நம்ம நைன் மைனஸ் லெவன் இல்லையா ஸோ மைனஸ் டூ அப்படின்னு வரும் சியோட வேல்யூ கிடச்சிச்சு இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து பி கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் டூ பி பிளஸ் டூ இன்டு சியோட வேல்யூ மைனஸ் டூ ஈக்குவல் டு நைன் அப்போ டூ பி மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு நைன் அப்போ டூ பி ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா தேர்ட்டின் ஆகிடும் அப்போ பியோட வேல்யூ தேர்ட்டீன் பை டூ ஸோ ஒன்ஸ் நமக்கு பி அண்ட் சி கிடச்ச பிறகு நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் ஸோ அப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் தேர்ட்டீன் எக்ஸ் பை டூ மைனஸ் டூ